நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பட் லிங்க் சில ப்ரௌசர்ஸில் ஒர்க் ஆகிறது இல்லை. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி டெலிகிராம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம உங்களை சர்ச் ஐக்கான் போயிட்டு கல்விபாட் அஃபீஷியல் சர்ச் பண்ணி நம்ம சேனல் வரும். ஸோ சேனல் இந்த லோகோட வரும். ஸோ சேனலில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இமீடியட் அப்டேட்ஸ் யூடியூப் தவிர்த்து சில மெட்டீரியல்ஸ் அப்புறம் வந்து பிரேக்கிங் நியூஸ் இந்த மாதிரி விஷயங்கள் டெலிகிராமில் ஒன்று கூட அப்டேட் பண்ணுவோம். ஸோ அங்கே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே இருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா டென்ஷனுக்கான ஈஸி லோயோலா கைடு தான் வந்து பார்க்க போகிறோம். இது ஈஸி லோயோலா இங்கிலீஷ்க்கான ஒரு கைடு. அண்ட் இதே இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 12th இங்கிலீஷுக்கு போட்டிருந்தேன். டுவெல்த்து டென்த்தில் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு போட்டிருந்தேன். தமிழில் வந்து இதே ஈஸியில் வந்து தமிழ் கைடு லோயோலா தமிழ் கைடு ப்ளஸ் பயிற்சி புத்தகம் போட்டிருந்தேன். அது நம்ம சேனலில் இருக்குது, பார்க்கல அப்படிங்கிறவங்க சேனலில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது அதே மாதிரி இங்கிலீஷ்கானது. ஸோ இதில் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூட கொடுக்குற அந்த ப்ராக்டிஸ் புக்கில் உள்ள ஒரு சில விஷயங்களும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரேட் வந்து உங்களுக்கு ஃபுல் கைடோட ரேட் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் தான். ஒரு 90 பக்கங்கள் 89 பக்கங்கள் அப்படிங்கிறது யூனிட் பார்க்கலாம் கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு 2 யூனிட் கவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும், நம்ம சுறா மாதிரிலாம் இருக்காது உங்களுக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 89 பக்கம் இருக்குது. ஸோ 89 பக்கம்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 பாடம், 2 யூனிட் கம்ப்ளீட்டாக தரவாயிருது. 3வது பாடத்தில் ப்ரோஸ் வரைக்கும் தரவாயிரும் உங்களுக்கு. போயம் வந்து 102வது பக்கத்தில் ஆரம்பிக்குது. ஸோ 3வது பாடம் ப்ரோஸ் வரைக்கும் இந்த சாம்பிளை வச்சு நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். 89 பக்கங்கள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேவா, மொதல் 3 பாடத்தை கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சுக்கலாம். ஃபுல் கேட் போடும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஈஸி லோயலாவோட ஃபுல் கேட் PDF இங்கே மட்டும் இல்லை, எங்கேயுமே கிடைக்காது. புக் ஷாப்ஸில் மட்டும்தான் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ வேறு ஒரு சில கைட்ஸ் ஃபுல் கைட்ஸ் போட்டிருக்கேன். மெர்குரி அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சூர்யாவோட டாப் ஸ்டார் இந்த மாதிரி இது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அது போக வந்து CEO கைட்ஸ் பள்ளிக்கல் திரையாளர்களாக வெளியிடப்பட்ட அந்த கைட்ஸ்லாம் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் ஃபுல் கைட் வாங்கினீங்க அப்படின்னா இந்த கொஷின் பேட்டர்ன் டீட்டெயில்ஸும் இருக்கும் மொத்தமாக வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 365 பக்கம் கிட்டக்க இருக்குது மொத்த கைடு. ஸோ ஃபஸ்ட்டு மெமரி செக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி செக்ஷனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா நம்மளோட மெயின் கண்டென்ட் ப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல வந்து யூனிட் 1 உள்ள ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல் ப்ரோஸு. இது வந்து இதில் உங்களுக்கு மெயினாகவே இதில் எல்லாமே அப்படியே தமிழாக்கம் கொடுத்துருப்பாங்க. புக்கில் இருக்க பேசேஜுக்கு அப்படி அதே பேசேஜ் பை பேசேஜாக லைன் பை லைனாக தமிழாக்கம் வந்து உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் அது ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர்னு சொல்லலாம். ஏன்னா தமிழில் நீங்கள் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தைகள் அந்த கதைக்கான ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது கிட்டத்தட்ட தான் இருக்குமே தவிர எக்ஸாக்டாக பொருந்தாது. இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் எக்ஸாக்டாக அதுக்கு மேட்ச் ஆகாது. ஏன்னா இங்கிலீஷ் ஸ்டோரிஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பொருந்தி வர்ற மாதிரி விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது உங்களுக்கு இதை நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ரைட்டாக வந்து ஒரு ஃப்ரீ டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கதை என்ன அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும். அண்ட் இமேஜஸும் ஒரு சில கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சில இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆத்திரை பற்றின விஷயங்கள் அதுவும் தமிழ்லேயே கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் மெயினான விஷயம், இந்த புக் பேக்கில் உள்ள சினானிம்ஸ் அண்ட் மீனிங்ஸ் கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் இவங்க கொடுத்துருப்பாங்க. ஆன்சர்ஸ் பக்கத்துலேயே அதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக அந்த கொஷின்ஸில் மேலே வந்து ஸ்டார் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டார் போட்டது பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்குறது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஸ்டார் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஷினில் அந்த மேலே வந்து சின்னதாக ஒரு ஸ்டார் போட்டிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது போக இவங்களோட அடிஷ்னல் கொஷின்ஸு இன்னர் கொஷின்ஸ் ஒரு சிலது இந்த டெக்ஸ்ட் புக்ஸில் பேஜஸ் கதை பேஜஸ் நடுவில் வரும் இல்லையா. ஸோ அது போக அடிஷ்னல் இவங்களோட அடிஷ்னல் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதில் சைடில் பார்த்திங்கன்னா இது PTAல கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சைடில் எந்த PTA எத்தனாவது PTA கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது தவிர்த்து வேறு எங்கெல்லாம் கேட்டிருக்காங்க, மிட்டம்லாம் கேட்டிருந்தா மிட்டம்னு போட்டிருப்பாங்க, ஹாஃபிலினா ஹாஃபிலி, குவார்ட்டர்லினா குவார்ட்டர்லி, இந்த மாதிரி எங்கே கேட்டிருக்காங்களோ அந்த இதை வந்து சைடில் ஒரு சின்ன பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பொறுத்து பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து புக்கில் உள்ள பேராகிராஃப் வந்து புக்கிலே வந்து பார்த்திங்கன்னா ABCD கிட்டத்தட்ட 4 டைப்ஸ் இருக்கும். அது 4 ஒரே கதை தான், ஜஸ்ட் கொஷின் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். அது கொடுத்துருப்பாங்க. அது போக இவங்களோட பேராகிராஃப் 2 டைப்பாக இருக்கும். ஹைல கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லேட் ப்ளூமர்ஸ்ன்னு சொல்லிட்டு தலைப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியும், அது ரெண்டும் ஒன்றா கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க அவ்வளோதான். லேட் ப்ளூமர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8.5 இருக்கும். அதான்
தான் லேட் பூமர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பெருசாக படிக்கணும்னா பெருசாக படிச்சிக்கலாம், சின்னதாக படிக்கணும்னா சின்னதாக படிச்சிக்கலாம். மூணு இதாகவே பிரிச்சிருக்கு இதில். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் லேர்னர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ப்ளூமர்ஸ் அதாவது கிட்டத்தட்ட டெவலப் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வொக்காபுலரிஸ், வொக்காபுலரிஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக் வொக்காபுலரிஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. புக் பேக்கில் உள்ள அந்த வொக்காபுலரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும், அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே டீட்டெயிலாக அதில் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. அதுக்கப்புறம் அடிஷன் வந்து ரொம்ப ரேராக தான் இதில் கொடுத்து, ஏன்னா புக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட தரவாயிரும், அதனால் அடிஷன் ரொம்ப ரேராக தான் இருக்கும். அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸும் இருக்கும் உங்களுக்கு, டைலாக் ரைட்டிங் தான், டைலாக் ரைட்டிங் இருக்கும், சென்டென்ஸ் ஃபார்மேட்டிங், அட்வர்டைசிங், இந்த மாதிரி என்ன ஸ்கில்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த ஒன் மாதத்துக்குலாம் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா விதமான ஒன் மாஸ் டைப்ஸும் கொடுத்துருப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்னா அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங்னா லெட்டர் ரைட்டிங்கு, இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டீட்டெயிலில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சைடில் வந்து அந்த டெக்ஸ்ட் புக்ஸோட பேஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இது வந்து புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ எல்லா விஷயமும் கம்ப்ளீட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இது நான் இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கிறது ஜஸ்ட் ஒரு டெமோ தான், ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். மொத்தமாக இது வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது 89 பக்கம் அப்படிங்கிறது முதல் 2 யூனிட் கம்ப்ளீட்டாக தரவாயிரும். அது போக லாஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா 3வது யூனிட்டில் உள்ள ப்ரோஸ் மட்டும் தரவாகுது. ஸோ இவ்வளவும் இந்த ஒரு சிங்கிள் PDFல இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் படிக்கிறதுக்கு முதல் 3 பாடங்களை தரவு பண்ணி முடிக்கிறதுக்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லிங்க் வந்து கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, PDF லிங்க், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு புதிதாக நீங்கள் அப்படினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இது போன்ற மேலும் பல மெட்டீரியல் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு நல்ல மெட்டீரியலோட அடுத்து சந்திக்கலாம். நன்றி.